வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியன் கிச்சன் பார்ட்டி. நாம் இன்றைக்கி கொண்டக்கால் ஹல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடல அல்வாவுக்கு முன்னாடி நாள் நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பேன்ல செய்யறோமோ அந்த பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சோ அந்த நெய் சூடானோனே நம்ம வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி வறுந்துருச்சு, நம்ம இப்ப எடுத்துக்கலாங்க. அதுல இருந்து அப்புறம் அதே நெய்யில வந்து நம்ம குருவின தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பிரவுன் கலரா இந்த தேங்காய் நல்லா பிரவுன் ஆகட்டுங்க. இந்த டிஷ்ஷோட பியூட்டி இந்த தேங்காய் நம்ம வறுத்து போடுறதுதான் இருக்கு. சோ இந்த கொண்டக்கடல் ஹல்வா பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கொண்டக்கடல் தனியா சாப்பிட பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொண்டக்கடல் ஹல்வா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேங்காய் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன் நிறமா. மீன்வைல் நம்ம வந்து அது வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம பக்கத்து அடுப்புலங்க இந்த மாதிரி ஒரு கடாய் உள்ள ஏதாவது ஒரு பேன் வச்சு தண்ணி ஊத்தி, தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலா விட்டுக்கோங்க லைட்டா. அப்புறம் அது கூட நம்ம வந்து வெல்லம் சேர்த்திக்கலாம், கருப்பட்டி கூட சேர்த்திக்கலாம். வெல்லம் ஒரு கருப்பட்டி ஏதோ ஒண்ணு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து பாகு கடுப்பதம் அப்படி எல்லாம் காய்ச்ச தேவையில்லைங்க. ஜஸ்ட் வந்து இந்த மிக்ஸ் ஆகி ஜஸ்ட் இந்த தண்ணி வந்து கொதிக்கணும், அவ்வளவுதான் இதோட பதம். வெள்ள தண்ணி வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் சூடானா போதுங்க, எந்த பதமுமே தேவையில்லை. இப்ப லைட்டா சூடாயிடுச்சு, போதுமானது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்ல வந்து ஜஸ்ட் அப்படியே ஆகட்டோங்க. நம்ம அதுக்குள்ள இன்னொரு பேன் வச்சு நம்ம வந்து கொண்டக்கடலை போட்டுடலாம். நம்ம தேங்காய் முந்திரி அதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த நெய் விட்டு அதே நம்ம வடக்கல் நம்ம வச்சுக்கலாம். அந்த வடக்கல் நீங்க இந்த அரைச்சு வச்ச கொண்டக்கடலை போட்டுருங்க. இந்த கொண்டக்கடலை போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாங்க, நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த பாகு தண்ணி, அந்த பாகு தண்ணி நம்ம ஒரு கடகி விட்டுக்கணும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கரண்டி பாகு தண்ணி இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம வந்து ஃபுல்லா கலந்துட்டே வரணுங்க. இதே மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் கலந்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகும். மொத்தமா பாகு தண்ணியெல்லாம் இதுல ஊத்தி இருக்க கூடாது, அப்படி பண்ணா நம்மளுக்கு வந்து சரியா டேஸ்ட் வராது. ஒரு ஸ்பூன் பாகு தண்ணி, ஒரு ஸ்பூன் நெய், இதே மாதிரி நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த வெல்லம் பாகு அதெல்லாம் வந்து உங்களோட சர்க்கரை நீங்க சேர்த்துக்கிற அளவு பொறுத்துங்க. அந்த பாகு தண்ணி கூட சேர்ந்து, அந்த வெல்லம் தண்ணி கூட சேர்ந்து பாருங்க, கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டு வருது. ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா வருது. நெய் வந்து இதுக்கு நல்லாவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாவே சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நம்ம நெய் வெல்லம் அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு 5-6 டைம்ஸ் நம்ம போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க. இந்த நெய் எல்லாம் அப்படியே தனியா கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் போதுமானது.
இப்பே லைட்டா வர ஆரம்பிச்சிடுச்சு இது பாத்துட்டீங்கன்னா ஒரு ஈஸி அல்வா ரெசிபி ஆனா இதோட டிஷோட மெயின் டிராபேக் என்ன பாத்துட்டீங்கன்னா நம்ம கொண்டக்கடலையை நைட் ஊற வைக்கணும் முன்னாடி நாளே பிளான் பண்ணணும் காலையில நாம பிளான் பண்ணா நைட் செய்யலாம் அந்த மாதிரி தாங்க மித்தபடி இது டிஷ்ல ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படினா ஒரு 20 மினிட்ஸ் குள்ளே செஞ்சு முடிச்சிரலாம் அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா ஒட்டாம வருதுங்க சோ இது கூட நம்ம ஃபைனலா நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் अपने और पिंच ऑफ सॉल्ट टू एनहांस द टेस्ट अपने ना फ्राई पनी बच्चे लोग करा कैशनट्स एंड ना तेंगा वो अंदर ना हम पनी बच्चे लोग को पाते हैं ना तो तेंगा वो ना मैं ऐड पनी कराऊंगे सो உங்க இன்னோவேஷன் தான் நீங்க வந்து என்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது தேங்காய் வந்து கண்டிப்பா போடுங்க நீங்க எக்ஸ்ட்ராவா ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் சமய ஸ்மெல் வருதுங்க அப்படி கீயோட ஸ்மெல் அது கோகனட் எல்லாமே சூப்பரா இருக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இத வந்து நீங்க வந்து சில்லா சர்வ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஹாட்டா இப்படியே கூட சாப்பிடலாம் இது நீங்க டெசர்ட் ஆகவும் நீங்க சர்வ் பண்ணிக்கலாம்